டேரக்டர் மகில் திருமேனி டேரக்ட் பண்ண திரைப்படங்கள்ல என்னென்ன அந்த படங்களோட வெற்றி தொழில் நிலவரம் அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை நம்ம இந்த வீடியோவில் கவுண்டர் பேசிக்கல பார்க்க போகிறோம். நம்ம கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் என்னடா எடுத்தோன்னே அஞ்சாவது கொண்டு கொண்டான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, மகில் திருமணி இது வரைக்கும் அஞ்சு படங்கள் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் டேரக்டராக தமிழ் சினிமாக்குள்ளே வந்து 15 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டும் இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடியே மகில் திருமேனி அப்படின்ற ஒரு அஞ்சு படம் டேரக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் ரெண்டு மூணு படம் மூலமாகவே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்திருக்காரு. ஸோ அப்படியாப்பட்ட டேரக்டருடைய முதல் படமான முன்தினம் பார்த்தேனே அப்படிங்கிற படம் 2010 வந்தது. அந்த படத்தை தான் நம்ம இந்த கவுண்டில் அஞ்சாவது இடத்துல, அதாவது அவர் டேரக்ட் பண்ணதுலேயே கடைசி இடத்துல பார்க்க போறோம். மோஸ்ட்லி நிறைய டைரக்டர் நம்ம கவுண்டில் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ன்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நம்ம மகில் திருமேனிக்கு ஃபர்ஸ்ட் இஸ் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி அமைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த முன்தினம் பார்த்தேன் அப்படின்றது தியேட்டர்களில் வந்ததே பல பேருக்கு தெரியாது. மோஸ்ட்லி ஒரு ஃப்ளாப் வெர்டிக்ட் தான் கொடுத்தாகணும். ஆனால் எந்த படம் வந்தாலும் ரிவ்யூவருக்கு தெரிஞ்சிடல, ஏன்னா அவங்க ரிவ்யூ பேசி ஆகணும். ஸோ அந்த ஒரு ரீசனில் இதை வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக தெரிஞ்சது, மியூசிக் டைரக்டர் தமன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்தாங்க. அதுபடி பார்த்தா ஒரு ரொமான்டிக் காதல் டிராமா நகைச்சுவை படமாக இந்த படம் வந்திருந்தது. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகியிருந்தாலும் ஏதோ ஜஸ்ட் ஒரு செகண்ட் தேர்ட் கிரேட் மாதிரி ஒரு ரொமான்டிக் டைம் பாஸ் படம் அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டா தான் நிறைய ரிவ்யூஸ் வந்தது. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா முந்தினம் பார்த்தேனே, இது வாரணமாயிர படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்திருக்கும், அந்த பாட்டோட ஹிட்லைன் தான் இது. ஸோ அதுக்கு காரணம் கௌதம் வாசுதேவன் கிட்ட தான் மகில் திருமணி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார். அதுவும் காக்க காக்க டைம்ல இருந்தே இருந்தார். இவருக்கும் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு சினிமா சேவை வர மாதிரி வந்துடுச்சு. அதன் காரணமாக நிறைய நாவல்ஸ் இருக்கு, அதே கவிதை இந்த மாதிரிலாம் எழுதி இதெல்லாம் முடிச்சுட்டு சினிமா பக்கம் அன்னைக்கு இருந்த பி வாசு டி ராஜர் இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நிறைய வாய்ப்பு கேட்டு கஷ்டியில் கஸ்தூராஜா கிட்ட துள்ளுதலைமை எல்லாம் ஒர்க் பண்ணி அப்புறம் கடைசியாக கௌதம் வாசுதேவன் செல்வராகன் கிட்ட தான் போயிடணும் காதல் கொண்டு எனக்கு. ஆனால் கௌதம் அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொமான்டிக் காமெடி படம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்க்கும்போதே ஐயோ நீ பார்க்கறதுக்கு உன் வாய்ஸ் மட்டும் வில்லன் மாதிரி இல்லை, உன் நினைப்பெல்லாம் கூட வேற லெவலில் டெரராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்லி அதெல்லாம் அடுத்தடுத்து வர வர படம் கவுண்டரில் பார்ப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ அஜித் கூட அவர் சேர்ந்துருக்கிற அந்த விடாமுயற்சி அப்படின்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. ஸோ அந்த படம் வரும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வரும். மகில் திருமேனியும் அவரோட டேலண்ட்லாம் வேற லெவலில் காட்டியிருக்காரு திரைப்படங்கள் மூலமாக. ஸோ கண்டிப்பாக அஜித் மகில் கூட்டணியில் ஒரு தரமான சம்பவம் இருக்குன்ட்டு காத்துட்ருக்கலாம். சரி ஓகே, இன்ட்ரோ மாதிரி கொடுக்காமல் எப்படி எவ்வளோ அழகாக கவுண்டன்லேயே கொடுத்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் நம்ம லாஸ்ட் கவுண்டன் அவரோட நிறைய சினிமா வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டே அஷ்டம் பாருங்கள். இது மேலே கவுண்டனை கிளியராக பார்த்துட்டு போவாங்க. நம்ம கவுண்டில் நாலாவது இடத்துல பார்க்க போகிற படம் மிகாமன். இந்த மிகாமன் படம்ன்றது நம்ம மகில் திருமணிக்கு மூணாவது படம். மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் அவர் டேரக்டருக்கான அந்த திறமையெல்லாம் காட்டி இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு தாங்க, ஏன்னா ஆரியாக்கா போகிற அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. மோஸ்ட்லி தமிழ் சினிமா வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இவரோட பிஃபோர் படம்ன்றது வந்து ஓ அந்த படத்தோட டேரக்டராக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் வந்துடுச்சு. மோஸ்ட்லி அது ட்ரைலர் வரும்போது இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ட்ரைலரில் சமையான விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க, அதான் 1000 கோடி போதை மருந்து இருக்கு, அது யார் கைக்கு போதோ அவன் பெரிய ஆளா இருப்பான் அந்த மாதிரி வந்து ஒரு வேற லெவல் அவரோட கான்செப்ட்ல உள்ள வந்தாரு. ஆனா அதுல ஸ்கிரீன் பிளேல அவர் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லணும். சோ படத்துல லேக் கொடுத்தது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய சுவாரஸ்யம்ன்றதுலாம் இல்லாம போயிட்டாலும் இந்த படம் கண்டிப்பா பல பேரை வந்து பிடிக்க வச்ச ஒரு படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அதுக்குள்ளே இவர் பண்ண ஒர்க் அப்புறம் இந்த படத்துக்கு உள்ள அந்த ஒரு உலக சினிமாக்கான அந்த நாலேஜ்ன்றதுலாம் கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டது. ஸ்லி என்னதான் இப்ப மகில் வந்து ஒரு வளர்ந்து வர டேரக்டரா அவர் எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த கதையில சரக்கே இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி ஆரியாவுக்கும் நல்ல படம் வந்தான்றது தாண்டி ரொம்ப நல்ல படம் வந்தால் தான் பெருசாக ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த படம்ங்கிறது பொதுவாக சொல்லல, பேசுறலாம் நல்லா தான் பேசுறேன் ஆனால் செய்யணும்னா தான் வந்து சொதப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மிகாமன. சரி இந்த படத்தோட வெர்டிக்கா பார்த்துருவோம். மோஸ்ட்லி நான் இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்து மேலே சொல்லியிருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்காச்சும் ஓடி இருக்கணும். ஆனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சது வந்து மேக்ஸிமம் 25 நாள் கூட ஓடல தான் நினைக்கிறேன். ஸ்லி தியேட்டரிக்கல் வெர்டிக்கா வந்து ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜிட்டு போகிறதே பெரிய விஷயமா தான் இருக்கும். ஏன் ஃப்ளாப்னு கூட சொல்லலாம், அந்தளவு தான் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டரிக்கல் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் படம் வந்து கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கும். கிறிஸ்மஸுக்கு வந்ததுனால அடுத்த 3 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு பொங்கல் வந்துடும். அதுவும் அந்த 2015 பொங்கலில் பார்த்தீங்கன்னா 4 படங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து. ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு லைட் பர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்ததுன்றதுனால அப்படியே தேட்டர்லேருந்து தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மூலமாக அண்டர் ரேட்டட் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் இந்த மிகமேனோட சில கான்செப்ட்ஸ் இருக்கும். நம்ம கவுண்டில் 3வது இடத்தில் பார்க்க போகிற படம் கலகத்தலைவன். கலகத்தலைவன் தான் நம்ம மகில் திருமணிக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன படம். ஆக்சுவலி இந்த படம்ன்றது நம்ம மகில் திருமணிக்கிட்டு ஒரு டோன் செட் பண்ணி வச்சிருக்காரு படத்துக்கு. ஸோ அந்த ஒரு டோனில் தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஹீரோவை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிருக்கீங்க
வேலையாண்ட மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடிச்சோன்னே தோணுச்சு. ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல அப்படி இப்படி போனாலும் கிளைமேக்ஸ் பண்ணி போதெல்லாம் கண்டிப்பா வந்து ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சிருந்தாரு வில்லன் எல்லாம் வச்சு. ஆனா இங்க ஹீரோவா ஒருத்தர் பாத்தீங்களா அதிகாரியா காமெடி பீஸ் அப்படின்ற அளவுக்கு தான். உதயநிதியை பத்தி நம்ம ஆட்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், ஏதோ மாமன்ன நெஞ்சுக்கு நீதினு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்டே ஏதோ ஓடிடுச்சு. ஆனா இந்த கழக தலைவர்ல வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பா அவரை ஏத்துக்கலாம் சொல்லணும். அதுவும் ஆரோ வில்லனா வந்து இந்த படத்துல மிரட்டி இருப்பாரு சொல்லலாம். அதோட கண்டினியூஷனா தான் இப்ப விடாமூர்ச்சிலே ஆரோட அந்த ஒரு இதுக்கு வில்லன் அஜித்துக்கு வந்து சமையா செட் ஆவார் கண்டிப்பா. ஆனா அதுக்கு அஜித் மகில் திருமணியோட குரு கௌதம் வாசுதேவன் வந்து என்ன இருந்தாலும் ஒரு லுக் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி லுக்ல வந்து கொஞ்சம் கம்பீரமா வந்தா பரவாயில்ல, வெள்ள முடியோட கொஞ்சம் குண்டாலாம் வந்து ஆரோ கிட்ட நின்னாருனா கண்டிப்பா அவரும் சொதப்பதான் செய்வார். ஏன்னா ஆரோ அந்த அளவுக்கு அம்சமா இருப்பாரு. அதோ மனுஷன் வில்ல லுக்லாம் வேற லெவல தாறுமாறா தராரு. அதாவது கழக தலைவலையே பார்த்துட்டோம். ஆக்சுவலி நம்ம மகில் திருமணிக்கு வந்து அந்த கிரைம் த்ரில்லர் அதுல வந்து ரொம்பவே அழகா மனுஷன் கதை பண்றதுல கில்லாடி தான் சொல்லும். ஸோ அந்த ஒரு விஷயம் கழக தலைவலில் நடந்திருக்கும். கான்செப்டா இந்த படத்தை பெருசா குறை சொல்ல முடியாது. ஆனா காஸ்டிங்கா கண்டிப்பா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆக்சுவலி இந்த படத்துல ஹீரோவா உதயநிதி இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு டாப் ஹீரோ கொஞ்சம் மார்க்கெட் இல்லாத ஹீரோவா இருந்திருந்தா கூட கண்டிப்பா மகில் திருமணி டேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இந்த படத்தோட கான்செப்டுக்குமே கொஞ்சம் பேசப்பட்டிருந்த ஒன்னா இருந்திருக்கும். எனிவே இந்த படமும் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் கிட்ட ஒரு மைல்டா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா இட்டு வரைக்கும் கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் அந்த ரேஞ்சில் தான் சொல்ல முடியும். இதையும் ஃபிளாப்ன்றே சொல்லுவாங்க. எனவே நீங்க சப்பாத்திக்கு ஜாம் தரலாம், இல்லை குருமா ஊத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம், ஆனா சோத்துக்கு போய் ஜாம் தரலாமா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தோட காம்போ அமைஞ்சு போச்சு. நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் தடையற தாக்க. இந்த படம் தான் நம்ம மகில் திருமணி ரெண்டாவது டேரக்ட் பண்ண படம். மோஸ்ட்லி அவரோட ஃபிலிமோகிராஃபியில இதுதான் முதல் படம் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த தடையற தாக்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாம அருண் விஜய்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய சான்ஸை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தி கொடுத்தது. ஸ்ரீ மகில் திருமணிக்கும் இது ஒரு பெரிய விசிட்டிங் கார்டாக இருந்தது. யாரா இந்த டேரக்டர், என்ன மாதிரி கிரைம் த்ரில்லர் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இந்த படம் ஒரு வேற லெவல் செம்ம மாசா ஒரு பெரிய கியூரியாசிட்டியை ஏற்படுத்திடுச்சு. அதை தாண்டி தமிழ் சினிமான் ஏதோ ஸ்டார்டிங்ல சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாக்கும் இன்னைக்கு கிரைம் த்ரில்லர் தான் பெருசாக ஆண்டுகிட்டு இருக்கு. ஸ்ரீ இந்த பேய்க்கு அதெல்லாம் போய் இப்போ அதெல்லாம் தான் பெருசாக ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. அதுக்கெலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தடம் வந்து ஒரு முன்னோடியாக இருந்த படம் தாராளமாக சொல்லலாம். அதனால தான் தமிழ் சினிமாக்குன்றதை சொன்னேன். ஸ்ரீ மகில் திருமணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக இந்த தடையற தாக்க கொடுத்துட்டாரு. மிக பெருசா எதிர்ப்பு
எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாம் சேர்த்து ஒன்னாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இந்த படம் தேட்டரிக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹிட்டே சொல்லலாங்க, தாராளமாக சூப்பர் ஹிட் சொல்லிடலாம். ஸ்ரீ நம்ம மயில் திருமணி அஞ்சு படத்தில் முந்தினம் பார்த்தினை விட்டுரும், அது வந்து அவர் என்ன ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னு தெரியாமல், அதாவது குருவை பார்த்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி லவ் சப்ஜெக்டில் ஒரு மாதிரி போகலான்னு வந்திருப்பார் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட குரு கௌதமே பார்த்தீங்கன்னா முதல்ல மின்னலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாக்க காக்களை வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் மாதிரி இறங்கிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரில் நிறைய படங்கள் கொடுத்துருப்பாரு. ஆனாலும் நம்ம கௌதமுக்கு வந்து லவ் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் ரெண்டாவது படத்தில் பாதையை மாற்றினவர், அதே பாதையில் கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதில் கழக தலைவன் வந்து கான்செப்டாக பெஸ்ட்டாக இருந்ததுலாம் ஓரளவுக்குன்னு சொன்னாலும் கண்டிப்பாக அதில் கான்செப்டாகவும் சில மைனஸ் இருக்குது. ஆனால் மிகாமீன் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் சரியாக எடுக்கலனாலும் இந்த தடையறத்தாக்க தடம் இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் சரியான சம்பவம் தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த சம்பவத்தின் வெளிப்பாட்டாக தான் இப்போ விடாமுயற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம்.